ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான பெப்பர் பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரொட்டி, கீரேஸ்க்கு இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சிம்பிள் மெத்தடில் சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்துருக்க 1/2 kg பீஃப் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு கறியிலேருந்து தண்ணி விடும், ஸோ அதுக்காக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். கறிக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 or 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகி கிடச்சிருக்கும். தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி கிடைச்சாதான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகி கிடச்சிருச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்க கறி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி கீரேஸ்க்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சூப்பரான பெப்பர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. சப்பாத்தி, ரொட்டி, கீரேஸ்க்கு இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபீஸில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.